வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது சிறு சிறு செயல்கள் செய்வதன் மூலமாக கைகளுடைய இயக்கம். சாதாரணமாக நீங்கள் கைகளை சாதாரண சொல்லுவாங்க, கை தட்டுங்கள், சத்தம் வருவதும் கை தட்டுங்கள் என்றால் தட்டும்போது என்ன ஆகுது, இரண்டு கைகளில் அழுத்தம் வரும்போது அந்த இரத்த ஓட்டம் மாறுதல் அடைகிறது என்றாலே கைகளுக்கு இரத்த ஓட்டம் அதிகமாக வரும்போது உன்னுடைய அந்த கைகள் நன்றாக செயல்படுவதற்கு ஒவ்வொரு விரல்களும் துடிப்போடு இயங்குவதற்கு காரணமாக இருக்குது என்றால் கைதட்டுகள் என்று சொல்லுவோம். ஆக நீ மனதிலே ஒரு உற்சாக உணர்வு வேண்டும், இதை செய்ய வேண்டும், நீ எண்ணம் எண்ணும் போதே என்று முறை கைதட்டி இப்படி கையை தூக்கி எப்படி எல்லாம் செய்யும் செய்யுங்க மேலாட்சியில் எல்லாமே. ஆக அதை செய்யும் போது அந்த தட்டுவதால் வரும் பலன், ஆக அந்த இரத்த அந்த இடத்துல இரத்த அழுத்தம் கூடுவதால் குறைவதால் உயர்த்த நிலை தாழ்ந்த நிலை இவையெல்லாம் வரும்போது இரத்த ஓட்டம் அதிகமாக ஒரு இடம் மட்டுமல்ல அந்த இரத்த ஓட்டம் இந்த மிகுதியாக இந்த கைக்கு வர வேண்டும் என்றால் வரும் பாதை இரத்தத்திலிருந்து இடது தோல் அந்த தோல் பட்டை வலது தோல் என்று சொல்லப்பட்ட இடது தோலிலிருந்து கை முழங்கைகள் விரல்கள் வரைக்கும் அந்த இரத்த ஓட்டம் என்றார். ஆக இந்த இடத்துல தட்டப்படும் போது ஏற்படும் அழுத்த மாற்றம் பிரஷர் டிஃபரன்ஸ் என்று சொல்லப்பட்டது வைத்து இரத்த ஓட்டம் அதிகமாக வரும்போது அந்த இரத்த குமிக்குமடி இந்த இரத்த குழாய்கள் சுத்தமடைகிறது. ஆக சுத்தமடைந்த இரத்த குழாய் வழியாக நன்றாக இரத்தம் பாய்த்து பீச்சி அடிக்கப்படுகிறது என்பதுதான் தத்துவம். ஆக இரத்த ஓட்டத்திலே எந்தவித குறைபாடு இல்லாமல் இரத்தத்தை சரிநிலை நீ பிராணசக்தி எடுக்கிறாய், இரத்தத்திலே வேண்டிய செயல்பட்டு உடம்பில் உள்ள செல்கள் செயல்படுவதற்கு வேண்டிய அந்த பிராண சக்தி அந்த செல்களுக்கு இரத்தத்தின் மூலமாக கிடைக்கிறது. ஆக இரத்த ஓட்டத்தில் அந்த செல் என்று சொல்லப்பட்டதில் பிராணசக்தி எடுக்கப்படுகிறது என்றாலே அந்த கொலஸ்ட்ரால் என்பது கொழுப்பு சக்தியில் கொழுப்பு என்பது மிக முக்கியமாக வேண்டியது. ஆக அந்த கொழுப்பிலே கரை படி கொழுப்பாக இருந்து கொண்டு அது இரத்தத்திலே சேர்க்கப்படும் போது பிராணசக்தி கிடைத்து அது பிராணசக்தி மற்ற இயக்கத்திற்கு காரணமாக இருந்து உன் செயல்படும் தன்மை கூடுகிறது என்றாலே அதுதானே வேணும். நீ காற்றை உள்ளே எடுக்கிறாய், அந்த நுரையீரலில் சென்று பிராணசக்தி இரத்தத்தோடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லப்பட்ட பிராண நீ எடுத்த காற்றில் உள்ள பிராணசக்தி இரத்தத்திற்கு மாற்றப்படுகிறது. இரத்தத்தில் உள்ள இரத்தம் ஏற்கனவே சென்று பல இடங்களில் எடுத்து வந்த அசுத்தத்தை எடுத்து அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி வெளியே விடும். ஆக காற்றை உள்ளே எடுக்கும்போது பிராணசக்தி உள்ளே செல்கிறது, அதே சமயத்தில் வெளிவிடும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் சில வேண்டாத நீ அதை செலவழித்தது அதை வைத்து பலன் பெற்றது போக உள்ள மீதி வெளியேற்றப்படுகிறது என்றாலே அந்த சுவாசம் என்பது தடையிடாது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். காற்றை உள்ளே எடுக்கிறாய், நிறுத்துகிறாய், வெளியேற்றுகிறாய், காலை உள்ளே காற்றை உள்ளே எடுக்கிறாய், நிறுத்துகிறாய், வெளியேற்றுகிறாய். ஆக இது வந்து தி பிரீத்திங் என்று சொல்லப்படுவது எவ்வளவு நடக்க வேண்டுமோ அந்த அளவு நடந்து கொண்டே இருந்தால் அந்த ஆகாயத்தில் உள்ள அந்த சுத்தமான பிராணசக்தி உன் இரத்தத்திலே சேர்ந்து அவன் செல்கள் இயக்கம் தருவதற்கு இயக்கம் பெற்று நன்றாக செயல்பட்டு நீ நினைத்ததை மனதில் நினைத்ததை உடலளவில் செய்யும் தன்மை கொண்டவனாக மாறுவதற்கு அந்த சக்தி தேவை. ஆக அந்த பிராணசக்தியை நீ எடுக்கிறாய், அந்த பிராணசக்தி உன் செயலாக்கும் தன்மையை கூட்டுகிறது. நீ மனதில் நினைத்து மற்றவர் நலன் அல்லது உனக்கே வேண்டிய நலனை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாய் என்றால் அற்புதமாக செயல்பட்டு பலனை பெற முடிகிறது என்பதுதான் தத்துவம். ஆக இப்படி பார்க்கும்போது நினைத்ததை செயல்படும் தன்மை கொண்ட உறுப்புகள், செயல்பட்டு பலன் பெறும் தன்மைகளை பெற்ற உறுப்புகள், ஆக நீ நினைத்ததை நீ பெற்று மற்றவர் நலனுக்காக பயன்பெறும் உறுப்புகளை பெற்ற நீங்கள் எப்பொழுதும் மனதிலே மற்றவர் நலன் என்பதை ஓரமாக எழுதி வையுங்கள். அழிக்கப்படக்கூடாது, அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு மற்றவர் நலனுக்காக இவ்வளவு செய்திருக்கிறேன், அழித்து விடுவோம், இல்லை செய்து கொண்டே இருக்கப்பட வேண்டும். நீ எப்பொழுது உன் இயக்கத்தின் மூலமாக உன் மன உடல் ஆரோக்கியத்தை பெற்று செயல்படும் தன்மை இருக்கிறதோ அதே போல நீ நினைக்கும் சிந்தனையால் மற்றவர் நலனுக்காக நீ பிரேயர் என்று சொல்லப்பட்ட பிரார்த்தனை செய்வதால் மற்றவர் நலன் கண்டிப்பாக பெறுவார்கள். உன்னை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உன் ஆரோக்கிய நிலை அவர்களுக்கு ஈடு செய்கிறது. ஆக நீ நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ ஆரோக்கியமாக இருந்து இருக்கும்போது உன்னை சுற்றி உள்ள நண்பர்களுக்கு அந்த ஆரோக்கியம் பரவுகிறது. அது ஒரு தொற்று நோய் மாதிரி. ஆக நீ அழுது உட்கார்ந்தா அவங்களுக்கு வீக்கு, நீ கோபப்பட்டு வல்லு வல்லுன்னா அவங்களுக்கு கோபம். ஆக நீ ஆரோக்கிய நிலையோடு நன்றாக பிராணசக்தி எடுத்து உன் இயக்கம் நன்றாக செயல்பட்டு செயல்படும் தன்மையோடு இருந்து கொண்டிருக்கிறது என்றாலே அந்த ஒரு சேமிப்பு மற்றவர்களுக்கும் கிடைக்கிறது. அவர்களும் உன்னை சுற்றி உள்ளவர்களும் அதை உன்னை வைத்து பார்க்கும் போதே பலன் பெறும் தன்மை பெற்றவர்களாக மாறுகிறார்கள்.
பலன் எங்கிருந்து வருகிறது? உன்னுடைய எண்ணம், உன்னுடைய செயல், உன் உடல் இயக்கத்திலிருந்து அவர்கள் சக்தி பெறுகிறார்கள் என்றால் அது ஒரு தொற்று வியாதி போல். நீ ஒரு ஆரோக்கியமான நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதனை சந்தித்து பேசிவிட்டு வந்தாலே அவருடைய ஆரோக்கிய நிலை, அவருடைய எண்ணம், நல் எண்ணம், மற்றவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்கும் பரவுகிறது. நல்லவரை காண்பதும் நன்று என்று சொல்வார்கள், அவரோடு பழகுவது நல்லது என்று சொல்லி அந்த காலத்திலே பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தீயார் போய் சேராதே, தீய எண்ணங்களை கொல்லாதே. ஆக தீய எண்ணங்கள் உன் இயக்க மாற்றத்திற்கு காரணமாக இருந்து மற்றவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படும் உறுப்புகளை பெற்றவனாக மாறுகிறாய் என்றால் அதுதான் உலகத்தில் வேண்டாத ஒன்று. ஆக மற்றவர் நலனுக்காக செய்யவிட்டாலும் நம் மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாமலாக இருக்க வேண்டும் என்றால் உன் செயல் மற்றவர்களுக்கு தீமை செய்வதாக இருந்தால் வெகு சீக்கிரத்தில் அழிந்து விடுவாய். உன் அழிவு நீ எட்டி பார்க்கிற தூரத்தில் இருக்கு. ஆக எப்பொழுது வரும் என்று நீ யோ 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 இன்னும் எவ்வளவோ நினைக்காதே. எப்பொழுது என்ன வரும் என்று தெரியாது. எப்பொழுது நீ மற்றவர் நலனுக்காக சிந்தித்து செயல்பட்டு மற்றவர் நலனுக்காக செயல் செய்கிறாயோ உன் நலனை காப்பதற்கு அந்த இயற்கை என்று சொல்லப்பட்ட அந்த சக்தி, அதை இறை சக்தி என்று சொல்லலாம், அது அவ ஓ தான் பின்பற்றும் மதத்தினுடைய அந்த பிரதிநிதியாக வந்திருந்து உனக்கு சேவை செய்து உன் உடல் இயக்கத்தை, உன் மன இயக்கத்தை முதலில் அந்த மன இயக்கத்தை வைத்து உன் உடல் இயக்கம், உடல் ஆரோக்கியம் அத்தனையும் காக்கும் தன்மையோடு இருந்து நீ பார்க்கும் போதே மற்றவர்களால் போற்றப்போ வந்து அதை போய் பார்த்துட்டு வந்தாலே போதே என் மனசு நிம்மதியாக இருக்கும். ஐயா சிலரை பார்த்தா நான் வந்துருக்கேன், அவரை போய் போய் பழகணும்னு அவசியம் இல்லை. அவரை போய் பார்த்து ஐயா நல்லா இருக்கீங்களா, எப்படியா இருக்கீங்கன்னு கேட்கும். ஐயா தாங்கள் நாங்கள் நன்றி போல நீங்கள் நலமாக இருப்பீர்கள், இருக்கிறீர்கள், இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன் என்று அவர் சொல்லும் அந்த சாபம் வேண்டாத சாபத்திற்கு பதிலாக உனக்கு நன்மை தருவதற்காக அவர் செய்யும் தியாகம் ஜெபம் என்பது போல உள்ள பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக செயல்படும். அதை வைத்து பார்க்கும்போது நீ மற்றவர் நலனுக்காக பாடுபடும் தன்மை உன் உடல் இயக்கத்திலே கண்டிப்பாக அது ஒரு நல் வினையாக இருந்து இருக்கும் என்று சொல்லி, எப்பொழுது நீ மற்றவர் நலனுக்காக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவனாக மாறும்போது உன் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் நன்கு செயல்பட்டு அந்த செயலின் மூலமாக மற்றவருக்கு பலனளிக்கும் தன்மை தர முடியும் என்ற எண்ணத்திற்காக அது நன்றாக செயல்படுகிறது என்றால் நீ மனதில் எண்ணினால் போதும் செயல் தானாக நடக்கும். ஆக நீ கையை தூக்கி அதற்கு அவருக்கு தர வேண்டும் என்று நினைத்தாலே கையை தானாக தூக்கப்படுகிறது. அந்த எடையை சாதாரணமாக தூக்க முடியாது. மனதளவில் சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணும்போது அதை சர்வசாதாரணமாக அந்த எடையை தூக்குகிறாய், செயல்படுகிறாய் என்றால் அதுதான் மனதின் இயக்கம். மனதில் உள்ள இயக்கமானது உன் உடல் உறுப்புகளுடைய செயல்படும் தன்மையை மாற்றுகிறது, அது சலிக்காமல் செயல்படும் தன்மையை தருகிறது. நீ மற்றவர் நலனுக்காக செயல்படுகிறாய், அதோடு உன் நலனும் காக்கப்படுகிறது. இதுதான் என் வாழ்க்கை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எண்ணுங்கள், மற்றவர் நலனை பாருங்கள், செயல்புரியுங்கள், பலன் பெறுங்கள், நன்றாக இருங்கள். நன்றி, வணக்கம்.